பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் கௌதமி. இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளா அமையணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை முதலாவதா ஒரு காந்தியன் பொன்மொழியில இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அது என்ன பொன்மொழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வம் என்ற பெயரில் உண்மையில் நீ அடைய ஆசைப்படுவது என்னவென்றால் பிற மனிதர் மீது செலுத்தும் அதிகாரத்தை தான் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. இந்த வாக்கியம் எவ்வளவு உண்மையானது, ஒரு தனி மனித வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை இந்த உலகத்துல எந்த சமூகமா இருக்கட்டும், எல்லாருமே பொதுவா செல்வத்தை எதற்காக அடையணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா பிற மனிதர்கள் மீது நம்ம அதிகாரம் செலுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். இது ஒரு தனி மனிதருக்கும் பொருந்தும், ஒரு சமூகத்திற்கும் ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் பொருந்தும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்தால தான் காந்தியடிகள் எந்த காலகட்டத்திலுமே தனக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் தேவையில்லை அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு. இந்த மாதிரி காந்தியடிகளோட வாழ்க்கையில பல சூழல்கள்ல அவரே சோதனை செஞ்சு ஒப்புக்கொண்ட பல கருத்துக்களை நமக்காக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி காந்தியடிகளோட வாழ்க்கையை நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அதற்கான புத்தகத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில இந்த வாரம் காந்தியடிகளோட வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புத்தகம் சொல்லணும் அப்படின்னா ராமச்சந்திர குகா அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை சொல்லலாம். அந்த புத்தகத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி த இயர்ஸ் தட் சேஞ்ச் த வேர்ல்ட். அதாவது குறிப்பாக இந்த புத்தகத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு, அதாவது 1914 1948 வரைக்கும் ஏற்பட்ட மாற்றங்களை தான் இந்த புத்தகத்தில் காந்திய மைய கருத்தாக வச்சு பேசியிருக்காங்க. ஸோ புத்தகங்கள் நிறைய படிங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நிறைய வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலித்தன்ற நிகழ்ச்சியில் முதலாவதாக வரப்போகிற பகுதி வெற்றி பாதை. இன்னைக்கு ஐயநாதன் அவர்கள் நமக்காக என்ன சொல்ல வராரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, வெற்றிப்பாதை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் காணப்போவது நம்மோடு சக மனிதராய் வாழும் பெண்கள். பெண்ணை பற்றி கூட ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டியது இன்றைக்கு பெரும் அவசியமாக இருப்பதை நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகளிலிருந்தும் நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்தும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இங்கே அப்படிப்பட்ட நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடியவர் எல்லோரும் ஒரு விடயத்தை முக்கியமாக பகிர்கிறார்கள். அது என்னவெனில், பெண்களை பற்றிய புரிதல் ஆண்களுக்கு இல்லை என்பதுதான். நிச்சயமாக அது உண்மையே. அது என்ன, புரிதலுக்கான அவசியம் என்ன? அப்படி புரிய முடியாத தூரத்தில் அவர்கள் வசிக்கின்றார்கள். பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்ணிடமிருந்தே பிறக்கின்றான், பெண்ணிடமே வளர்கின்றான், பெண்ணோடு தான் வாழ்க்கைப்படுகின்றான், பெண்களை பெற்றுக்கொள்கின்றான், பெண் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கின்றான், அவர்களோடும் வாழ்கின்றான். சமூகத்தில் எல்லா இடத்திலும் அவர்கள் இருக்கின்றார்கள், நிறைந்திருக்கின்றார்கள், அவர்களோடு தான் தொடங்குகின்றோம். பிறகு அவர்களை பற்றிய புரிதல் மட்டும் இல்லை என்றால் அது என்ன இடம் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது, அனுபவத்தில் இருந்து நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு அவசியமாகிறது. அது என்னவெனில், பொதுவாக பெண்ணை நமக்கான ஒரு கூடுதல் அல்லது ஒரு துணையாக மட்டுமே பார்க்கின்றோம் என்று ஒரு இணையாக பார்ப்பதில்லை. துணையாக என்றால், ஒரு துணையை நீங்கள் தேவைப்படும் போது எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் நம் வாழ்வியல் தேவைகளுக்காக பயன்படுத்திவிட்டு அதற்கான தேவையில்லை என்ற பொழுது அதனை புறக்கணித்து விடுவதோ, நிராகரித்து விடுவதோ, தூக்கி எறிந்து விட்டு போவதோ எவ்வாறு இருக்கின்றதோ, இப்படிப்பட்ட ஒரு பார்வை ஏனோ தெரியவில்லை இந்திய சமூகத்தில் பொதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பார்வை தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. அது மேலும் குறுகி 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 இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறது என்றால், பல தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், பல ஆன்மீகவாதிகள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள், பெண் ஒரு போகப்பொருளா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். நம்முடைய உடல் ரீதியான ஒரு தேவைக்கானவள் என்கின்ற ஒரு பார்வை இங்கே ஆழமாக அழுத்தமாக இருப்பதை, அது ஒரு பெரும்பான்மையாக இருக்கலாம், ஈவன் அது ஒரு சாதாரண சிறு மிகச்சிறிய அளவுக்கு இருந்தால் கூட அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்பதனுடைய வெளிப்பாடு தான் ஏற்படக்கூடிய நாம் படிக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவும். எந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நான் பெண் என்பவளை பற்றிய ஒரு புரிதலை முழுமையாக பெற்றுள்ளேன், நான் அதையே உங்களிடம் சொல்லுகின்றேன். ஸ்ரீ அரவிந்தரோடு
அவருடைய ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அரவிந்த் அன்னை என்றால் உங்களுக்கு தெரியும். அவர் எழுதிய ஆண் விமன் என்கின்ற ஒரு புத்தகத்தை ஒரு இரவில் படித்து முடித்தேன். அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் தெரிந்தது, இது எவ்வளவு பெரிய ஒரு மாயச்சூழலில் நம்மை அறியாமல் நாம் சிக்கியிருக்கின்றோம் என்பதனை. ஒரு பெண்ணின் அவயங்கள் ஆணோடு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் ரீதியான அந்த தொடர்பு ஆகிய இரண்டையும் நீக்கிவிட்டு நீங்களுடைய பெண்ணை பார்த்தீர்களானால் உங்களுக்கு இணையான மற்றொரு சக்தி ஆற்றல் அவள் என்பது புரியும். அதைத்தான் அன்னை விளக்கியிருந்தார். எதையும் செய்யக்கூடிய அளவிற்கு, எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு, எந்த இடத்திலும் முழு ஒத்துழைப்பை கொடுத்து எந்த ஒரு சாதனைக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக கூடிய அளவிற்கு அவள் ஒரு பலம். அதுதான் இங்கே முக்கியம். இது எப்பொழுது தெரியும் என்றால், அவர்களை நான் சொன்ன அந்த இரண்டு காரணிகளையும் தவிர்த்து விட்டு நாம் பார்க்கும்போது மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படி நாம் அதை பார்க்க தவறிவிட்டு உணர்ச்சிகளினுடைய வடிகாலாக மட்டும் பார்க்கும் பொழுதுதான் பிழை ஏற்படுகிறது. அது எப்பொழுதும் ஒரு குறுக்கீடாகவே இருந்து வருகிறது. அந்த ஆற்றல் என்பது சாதாரணமானதல்ல, அது வீழ்த்திவிடும் என்பதற்காகத்தான் அந்த காம ஆற்றலையை மையப்படுத்தி குடும்பத்தை உருவாக்கிய சமூக ஒழுங்கை உருவாக்கி உறவுகளை ஏற்படுத்திய ஒரு சமூகம் இந்திய சமூகம். ஆனால் அதே சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இன்மையால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் படித்துக்கொண்டு வெட்கி தலை குனிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் தான் நான் சொல்கின்றேன், ஆழ்ந்து செல்லுங்கள், ஆழ்ந்து செல்லுங்கள். மற்றொரு ஆற்றல் வேறொரு வடிவில், அவ்வளவுதான். எப்படி ஒரு கருப்பு பெல்ட், ஒரு கருப்பு பேண்ட் இருக்குதோ, ஒரு வண்ணம் இருக்கின்றதோ, அதை போல ஒரு வெள்ளை வண்ணம், அவ்வளவுதான். இதை மறந்துவிட்டு நீங்கள் அவர்களை பயன்படுத்தி பாருங்கள். அவர்களுடைய செயல்பாடு, அந்த செயல்திறன் எவ்வளவு வெளிப்படுது என்கின்றதை பாருங்கள். எவ்வளவோ சாதனையாளர்களை நாம் பார்த்து விட்டோம். அந்த சாதனையாளர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட என்ன மன கட்டுமானங்களிலிருந்து தங்களை மீட்டு கொண்டவர்கள் தான், அல்லது அவர்களோடு இருந்த ஆண்களால் மீட்கப்பட்டவர்கள் தான். மேடம் கியூரியை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. சுவாமி விவேகானந்தர் அதைத்தான் ஆதரித்தார். அவர் எந்த வேறுபாடும் பார்க்காமல் அதை ஆதரித்தார். அவர் ஒன்றை சொன்னார், எங்களுடைய பார்வையில் எங்களுடைய பண்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், என் மனைவி தவிர மற்ற அனைவரும் எங்களுக்கு அன்னை போன்றவர்களை அன்னையே என்று சொன்னார். எப்படிப்பட்ட உன்னத பார்வை பாருங்கள். என் மனைவியை தவிர மற்றெல்லோரும் எங்களுக்கு தாய் போன்றவர்கள். இப்படி ஒரு பார்வை அவரிடம் கொண்டிருந்த காலத்தினால்தான் இறுதி வரை அவரால் மிகப்பெரிய அளவிற்கு செயல்பட முடிந்தது. பெரும் ஆற்றலாக அவர் விளங்கினார். இந்த நாட்டினுடைய ஆன்மீகத்தை மேற்கத்திய நாடுகளில் சென்று அவருடைய பெருமைகளையும் தேவைகளையும் அவர் உணர்த்தினார் என்றால் அதற்கு எந்த ஒரு பலமும் தேவைப்பட்டது. எனவே புரிந்து கொள்ளுங்கள், நம்மோடு இருக்கக்கூடிய அந்த சகபாலினத்தை நாம் சம அளவிற்கு பயன்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், போக்குகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் புறந்தள்ளுங்கள். உணர்ச்சி என்று வரும்பொழுது அதற்கு ஒரு வடிகால் இந்த சமூகத்தில் இருக்கவே இருக்கின்றது. எனவே அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் அதை மனத்தில் போட்டுக்கொண்டு ஒரு வக்கிரத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த வக்கிரம் பிறகு நம்மையே அலைக்கழிக்கக்கூடிய அளவிற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலின் மூலம். எனவே தான் சொல்கின்றேன், நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஆழமாக பாருங்கள். உங்களோடு சேர்பவள், உங்களோடு இணைந்து பணியாற்றுபவள் இன்னொரு மனித சக்தி என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு செயல்பட்டு பாருங்கள். பல்வேறுபட்ட இடங்களில் இப்படி சாதித்தவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இன்றைக்கு உலகம் எங்கே போய் நிற்கிறது என்றால், 4x400 meters அந்த தொடர் ஓட்டத்தில் 2 லெக்குகளை பெண்கள் ஓடுகிறார்கள், 2 லெக்குகளை ஆண்கள் ஓடுகிறார்கள். ஆச்சரியமான ஒரு விடயம், எந்த நாட்டில் பெண்கள் பெருமளவுக்கு ஆற்றல் கொண்டவர்களாக வளர்க்கப்பட்ட சமூகமோ அவர்களே முதலிடத்தில் வந்து தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றார்கள். அமெரிக்கா வாய்ப்புகளின் பூமி, அது அதை சாதிக்கின்றது. சாதிக்க வேண்டும் என்றால் வாய்ப்புகளின் பூமியாக நாமும் மாற வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.